ஸோ ஹாய் கீஸ் நான் உங்களிடத்துலேருந்து பானி சென்னைக்கு பிகமிங் சூப்பர் நேச்சுரல். ஸோ அந்த நூலிலிருந்து என்ன செய்தி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், நம்ம முந்தைய பதிவுகளில் இந்த கிளைடாஸ்கோப், அதுக்கப்புறம் மேஜிக் மூவிஸ், ஸோ இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே பார்த்துருந்தோம். அதுக்கப்புறம் இந்த சப்தம், ஒலி, சவுண்டு வச்சு நம்ம எப்படி இந்த மெடிடேஷன் பண்ணுறது, நம்ம ஃப்யூச்சர் எப்படி நம்ம வந்து டிசைட் பண்ணிக்கிறோம் அப்படிங்கக்கூடிய அந்த செய்திகள் எல்லாமே பார்த்துருந்தோம். இப்போ வந்து ஒரு படி இன்னும் கொஞ்சம் கூட மேலே போகிறோம். என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால், நமக்கு தேவையான விஷயத்தை இன்னும் கூட நம்ம ரிஃபைண்டாக உள்ளே கொண்டு வர போகிறோம், பார்ட் பை பார்ட்டாக உள்ளே கொண்டு வர போகிறோம். இது ஆக்சுவலாக சொல்ல போனால் ரொம்ப ஈஸி. உங்களுடைய கற்பனை வளத்தை மறுபடியும் தூண்டி விடுற மாதிரின்னு வச்சிங்களேன், அப்படின்னா என்ன, ப்ராப்பராக உங்களுடைய மூலாதார சக்கரம் வேலை செய்ய போகுது. இதுதான் நம்ம இங்கே உண்டான பயிற்சி, சரிங்களா? இது சரியாக செஞ்சிட்டோம் அப்படின்னு சொன்னால், உங்களுடைய வாழ்க்கையில் இப்போ அடுத்த ஒரு வாரத்தில் என்ன பண்ண போகிறேன், இல்லை அந்நாளைக்கு என்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிறத கூட நீங்கள் வந்து ஆழாக தெளிவாக முடிவு பண்ணி உங்களுடைய ஒரு நாளையும் உங்களால் அப்படி நகர்த்திட்டே வர முடியும். ஸோ அது எப்படி அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம், சரிங்களா? ஃபைன். இதுக்கு ரெண்டு விஷயம் நமக்கு தேவைப்படும். ஒரு சிலர் ஓகே, உங்களுடைய கற்பனை வளம் அதிகமாக இருக்கிறதுனால டக்குன்னு அந்த ஒரு கான்சன்ட்ரேஷன் வந்துட முடியும் அப்படின்னு சொன்னால் இந்த செய்திகளெலாம் உங்களுக்கு தேவையில்லை, நேரடியாக மேட்ருக்குள்ளே போயிடலாம், அதாவது மெடிடேஷன் மெத்தடுக்குள்ளே. அப்படி இல்லைங்க, எனக்கு இன்னும் அந்த எண்ணம் வந்து ஒரு நிலைப்பட மாட்டேங்குது, கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொன்னால், இந்த ரெண்டு விஷயத்தை நீங்கள் வந்து பயிற்சி பண்ணிக்கணும். என்ன அப்படின்னு சொன்னால், நம்ம அந்த கிளைடாஸ்கோப் அப்படின்னு சொன்னால் தெரியுமா, இப்படி அந்த சின்ன வயசில் இப்படி இப்படி திருப்பிகிட்டே இருந்தோம்னா நமக்கு இந்த முக்கோணமாக இருக்கும். சின்ன வயசில் இப்படி திருப்பிகிட்டே இருந்தோம்னா நிறைய அந்த டிசைன் டிசைனாக வரும்ல, அந்த கிளைடாஸ்கோப் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒன்று வாங்கிக்கிங்க. அமேசான்லேயோ இல்லை எங்கேயாவது வீடு பக்கத்தில் அந்த கோயில் திருவிழாவில் எங்காவது வாங்கினீங்கன்னா ஒரு 50 ரூபா 60 ரூபா இருக்கும், அமேசானில் 150 ரூபான்னு நினைக்கிறேன். அது ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க. ஏன் அப்படிங்கிறதெல்லாம் போன பதிவில் பார்த்துருந்தோம். ஸோ அது அப்படியே அது விளையாண்டுக்கிட்டே இருக்கும்பொழுது நம்மளுடைய கான்ஷியஸ்னஸ் முழுக்க முழுக்க அது மேலே போயிடும். அப்போ நம்மளுடைய பீட்டா ஸ்டேட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வெளிப்புறத்தில் இருக்கக்கூடிய இந்த வெளி உலக விஷயங்கள் நமக்கு முழுக்க முழுக்க மறந்துடும். நம்ம அந்த ஆல்ஃபா ஸ்டேட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தியான நிலைக்கு நம்ம போயிடுவோம். விழிப்பு நிலையில் செயல்பாடோடு இருக்கும் பொழுதே நம்மளுடைய மூளை அப்படிங்கிறது அந்த ஆல்ஃபா ஸ்டேட் அப்படிங்கிறதுக்கு வந்துடும். அதுக்கு இந்த கெலடாஸ்கோப் அப்படிங்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயமாக இருக்கும். ஸோ அது ஒன்று வாங்கிக்கிங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், உங்களுடைய ஃப்யூச்சர் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் இந்த மைண்ட் மூவிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படமாட்டை நம்ம க்ரியேட் பண்ணி வச்சுக்கிறதுன்னு. ஒரு சிலர் அதுக்கெல்லாம் விருப்பம் இல்லைன்னா நீங்கள் எழுதிக்கிங்க, நான் வந்து இது பண்ண போகிறேன், இதுக்கடுத்தது இப்போ முதல்ல வீடு கட்ட போகிறேன், அப்புறம் கார் வாங்க போகிறேன், அப்போ அந்த வீடு எப்படி இருக்கணுங்கிறதெல்லாம் நீங்கள் வர்ணனை எழுதலாம். நீங்கள் அது உங்களுடைய கற்பனையை பொறுத்து, வீடு கட்ட போகிறேன்னா வீடு இத்தனை சென்டில் இருக்குது, இந்த மாதிரி இத்தனை வீடு, இந்த ரூம் இருக்கும், இந்த ரூம் இப்படி இருக்கும், அந்த வர்ணனையோடு நீங்கள் எழுதிக்கலாம். அப்புறம் கார் வாங்கணும்னா கார் என்ன கலரில் இருக்கும், அந்த சீட் எப்படி இருக்கும், லெதர் குஷனா, ஸோ அந்த மாதிரி எல்லாம். ஸோ அந்த டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் அப்படி கொடுக்கணும். இது எவ்வளவு காலத்துக்குள்ளே நான் இதெல்லாம் சாதிக்க போகிறேன் அப்படிங்கிறது எழுதிக்கணும். நீங்கள் ஏதாவது இந்த அனிமேஷன் அது இதெல்லாம் பண்ண தெரிஞ்ச ஆளாக இருந்தால் நீங்கள் அப்படியே பண்ணிக்கலாம் அழகாக, அப்படி இல்லைன்னா மற்றவங்க எழுதிக்கலாம். ஸோ இந்த ரெண்டு விஷயம் எனக்கு டக்குன்னு என்னுடைய மைண்டை வந்து ஒரு இடத்துக்கு ஃபோக்கஸ் கொண்டு வர முடியல அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் இந்த ரெண்டு விஷயத்தை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட் அந்த கெலடாஸ்கோப், அடுத்தது இந்த மைண்ட் மூவிஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. இது ரெண்டும் பண்ணும்பொழுது இது எவ்வளோ நேரம் பண்ணணும் அப்படின்னு கேட்டோம்னா, இந்த கெலடாஸ்கோப்பில் இப்படி விளையாண்டுக்கிட்டே இருக்கும்ல, ஒரு 8 நிமிஷம் வரைக்கும் அதை பண்ணுங்கள். அப்போவே மைண்டு வந்து நல்லா அப்படியே ஃபுல் ஃபோக்கஸ்டாக வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் இந்த எழுதி வச்சுருப்பீங்கள மைண்ட் மூவிஸ் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வச்சுருப்பீங்க, இல்லாட்டி இந்த கிராஃபிக் டிசைனராக இருந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் ஒரு படமாக அப்படியே போட்டு வச்சுருப்பீங்க. அது ஒரு 8 நிமிஷத்துக்கு நீங்கள் பார்க்கணும். இது ரெண்டும் பண்ணும்பொழுது ஒன்ஸ் ஃபஸ்ட் அந்த கெலடாஸ்கோப்பில் விளையாடும்பொழுது நம்மளுடைய மைண்ட் ஃபுல் ஃபோக்கஸ்ட் அப்படியே ஒரு இடத்துக்கு வந்துடும். அடுத்தது நீங்கள் வந்து இந்த மைண்ட் மூவிஸை பார்க்கும்பொழுது உங்களுடைய முழு கவனம் முழுக்க முழுக்க எது மேலே இருக்கும், உங்களுடைய அந்த வாழ்க்கையை வந்து நீங்கள் நிர்ணயித்து வச்சுருக்கீங்க பார்த்தீங்களா, அது மேலேயே தான் அது இருக்கும். அப்போ என்னாகும், நம்மளுடைய எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மின்காந்த அலைகள், ஏன்னா இந்த அண்ட சராசரம் அதை சுற்றி தான் இருக்குது. நம்மளுடைய உடலும் நம்மளுடைய மனமும் எல்லாமே இந்த மின்காந்த அலைகளை பொறுத்து தான் இருக்குது, எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸை பொறுத்து தான் இருக்குது. அப்போது நம்ம ஒரு மின்காந்த அலையை வந்து நம்ம இங்கே உருவாக்குறோம். என்னுடைய எதிர்காலம் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மின்காந்த அலையை நம்ம செயற்கை அந்த இடத்துல உருவாக்குறோம். கண்டிப்பாக இந்த அண்டசராசரத்தில் அதற்கு ஒப்பான ஒரு மின்காந்த அலை இருக்கும், அது அப்படியே உங்கள்கிட்ட அட்ராக்ட் ஆகி வந்துடும். நீங்கள் எதிர்பார்த்ததற்கேற்றாற் போலவே உங்களுடைய எதிர்காலம் அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். இவ்வளோ தான் லாஜிக். ஃபைன். இதை எப்படி நம்ம வந்து பின் பாயிண்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லக்கூடியது, ஒரு வேற ஒரு பரிமாணத்துக்கு போகிற மாதிரி என்ன பண்ணுங்கன்னா, இந்த கெலடாஸ்கோப்பில் விளையாண்டுக்குங்க, அதுக்கப்புறம் உங்களுடைய அந்த மைண்ட் மூவிஸை பார்த்துக்குங்க. ஒரு 8 நிமிஷம் அதுக்கு நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க. இப்போ மைண்ட் வந்து உங்களுக்கு ஃபுல் ஃபோக்கஸ்டாக ஒரு இடத்துல அப்படியே நின்றுட்டு இருக்கும், உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறது நிற்கும். இப்போது உங்களுடைய லைஃப்பை வந்து அப்படியே ஓட்டி பார்த்துருப்பீங்க, அந்த மைண்ட் மூவிஸ் எழுதி வச்சு இல்லை ஒரு கிராஃபிக் டிசைன் பண்ணி அப்படி மைண்ட் மூவிஸ் இப்படி ஓட்டி விட்டுருப்பீங்க. இப்போ இந்த ஓட்டி விட்டதில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால், இதுக்கப்புறம் அப்படி மைண்டு இதாக இருக்குமா, நீங்கள் என்னென்னா ஒரு அமைதியாக ஒரு இடத்துல போய் உட்காந்துக்குங்க, சரியா? சேரில் உட்காந்திங்கனாலும் இப்படி கால் கீழே படுற மாதிரி இப்படி நல்லா உட்காந்துக்கணும், இல்லை கீழே தியானத்தில் உட்கார்ற மாதிரி இப்படி உட்காந்துங்க. நல்லா அப்படி கண்ணை மூடி இப்படி பேசாம அமைதியாக உட்காருங்க, ரிலாக்ஸ்டாக இருங்க, கம்ப்ளீட்டாக அப்படி ரிலாக்ஸ்டாக இருக்கணும். உடம்பு வந்து அப்படி ஃபுல் ரிலாக்ஸ்டாக இருக்கணும், உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் அப்படி முழுமையாக அப்படி ரிலாக்ஸ்டாக இருக்கணும். இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால்,
நீங்கள் உங்களுடைய ஃப்யூச்சர் இப்படி இருக்கணும்னு நினச்சிங்க இல்லையா? இப்போ உங்கள் வீடு கட்டணும்னு ஃபஸ்ட்டு நினச்சிருக்கேன், ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறேன். வீடு கட்டணும்னு நினச்சிங்கன்னா அந்த வீட்டில் இருக்க ஒரு சீன் இப்படி எடுத்துக்கங்க. சமையல் அறையோ, படுக்கை அறையோ, இல்லை ஹாலோ, இல்லை மொட்டை மாடியோ, இந்த மாதிரி ஏதோ ஒரு அறை உங்களுக்கு எது தேவையோ. இப்போ நம்ம வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு சமையல் அறை எடுத்துக்குவோமா? இப்போ இந்த சமையல் அறை எடுத்துக்கிறீங்க அப்படின்னு வச்சுக்குவோம். அப்போ அந்த சமையல் அறையை வந்து நீங்கள் இப்படி அந்த தியானத்தில் இப்படி உட்காந்துட்ருக்கீங்க. உங்களுடைய முழு ஃபோக்கஸும் அந்த சமையல் அறை மேலே இருக்கணும். ஆனால் நீங்கள் இப்போ எதையும் நம்மளுடைய ஐம்புலன்கள்னால, அதாவது மெய்வாய், கண்மூக்கு, செவி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த புலன்கள் வழியாக எதையும் உணர போகிறதில்ல. ஆனால் நீங்கள் அந்த சமயக்கட்டுக்குள்ளே இருக்கிறதா நீங்கள் அந்த கற்பனை பண்ணிக்கிறீங்க. இப்படியே சுற்றி பார்க்குறீங்க உங்களுடைய வீட்டுக்குள்ளே, அப்படியே வந்து அந்த சமயக்கட்டுக்குள்ளே நீங்கள் இருக்கீங்க. அந்த ரூம் இப்படி இருக்குது, சுற்றி இந்த பொருட்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் உணர்வின் மூலமாக மட்டும் இது பண்ணிக்கிறீங்க. அப்படியே அந்த பொருள்லாம் அங்கே இருக்குப்பா அப்படி ரேண்டமாக அப்படி நமக்கு தெரியுது. நீங்கள் அப்படியே வந்து அந்த ஒரு கற்பனை பண்ணிக்கிறீங்க, உங்களுக்கு சமயக்கட்டு இப்படியே சுற்றி இருக்குது, பாத்திரம்லாம் இருக்குது, இங்கே சிங்க் இருக்குது, இங்கே நீங்கள் என்னென்னலாம் பொருள் வைக்கணும்னு நீ யோசனை பண்ணுறீங்களோ அந்த மாதிரி எல்லாம் அப்படி அப்படியே அந்த அந்த இடத்துல இருக்குது. நீங்கள் அப்படியே நடுவில் அந்த ரூம்குள்ளே அப்படி நின்றுட்டுருக்கீங்க, அதை அப்படியே கற்பனை பண்ணிக்கிறீங்க. அடுத்த கட்டம் அப்படின்னு சொல்லக்கூடியதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு சுவாரஸ்யமான கட்டம். என்ன பண்ண போகிறீங்கன்னா, அந்த சமயக்கட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஒரு நறுமணம், எப்படி நம்மளுடைய அஞ்சர்பட்டியெல்லாம் இருக்கும் தெரியுமா? ஸோ நம்ம இந்தியன் குக்கிங்கில் தான் அந்த ஸ்பைசஸ் இதெல்லாம் இருக்குமே. அப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால், அந்த ஒரு ஒரு டப்பா வந்து நீங்கள் அங்கேருந்து அப்படியே எடுக்கிறீங்க. இது இப்போ வந்து உங்களை நீங்கள் இவ்வளோ நேரம் இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தீங்க, ஒரு உணர்வு மட்டும்தான் அந்த இடத்துல இருந்தது. இப்போ என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு சொன்னால், உடலோடு நீங்கள் அந்த இடத்துல இருக்கிறார் போல் உங்களுடைய கற்பனை வளத்தை நீங்கள் அதிகம் பண்ணுறீங்க. அப்போது நமக்கு ஐம்புலன்களும் அந்த இடத்துல வேலை செய்ய ஆரம்பிக்குது அப்படின்னு சொன்னால் என்ன, டப்பாவை எடுக்கும் பொழுது நீங்கள் லிட்ரலாக உங்களுடைய நீங்கள் இப்படியே தான் உட்காந்துருப்பீங்க. ஆனால் மனதளவில் நீங்கள் அந்த ஒரு வாழ்க்கையை வாழ்கிறீங்க. இப்போ அந்த இடத்துல அந்த டப்பாவை அப்படியே எடுக்கும் பொழுது அந்த டப்பாவை தொட்டால் அது பிளாஸ்டிக்கா, இல்லை அந்த இடம் ஒரு பீங்கானா, இல்லை அது வந்து ஒரு ஸ்டீலா? ஸோ அது வந்து இப்படி தொடும்பொழுது உங்களுக்கு அந்த உணர்வு ஏற்படுது. அந்த ஸ்டீலை தொட்டால் எப்படி இருக்கும், பிளாஸ்டிக்கை தொட்டால் எப்படி இருக்கும், அந்த பீங்கானை தொட்டால் எப்படி இருக்கும், அந்த உணர்வு உங்களுக்கு ஏற்படுது. அந்த பீங்கான் வந்து அதில் ஏதாவது டிசைன்ஸ் இருக்கா, அந்த அதை அந்த தொட்டால் அந்த டிசைன் அந்த சொரசொரப்போ இல்லை அந்த மேடு மலமாக இருக்கிறதோ, அது உங்களுக்கு அப்படியே உணர்வுனால தெரியுது. அதை தொட்டு உணர்ந்து நீங்கள் இப்படி எடுக்கிறீங்க. அப்போ அந்த வெயிட் உங்களுக்கு தெரியும். அப்போ இதை எடுத்து வச்சு அந்த மூடி இப்படி ஓப்பன் பண்ணுறீங்க. இதெல்லாம் உங்களுக்கு லைவ் அப்படி நடக்கணும். அப்போ அதுக்குள்ளே இப்படி ஓப்பன் பண்ணி பார்க்கும்பொழுது அதுக்குள்ளே ஏதாவது ஒரு நறுமணமான ஒரு பொருள் இருக்குன்னு வச்சுக்கோமே, சமையலுக்கு உண்டானது. அப்போ நீங்கள் அதை முகர்ந்து பார்க்குறீங்க, அதை ஓப்பன் பண்ணணும், மஞ்சத்தூள் வச்சுக்குவோம். அப்போ இந்த மஞ்சத்தூள் அப்படி ஓப்பன் பண்ணணும்னு அப்படி நல்ல ஒரு வாசனம், அந்த மஞ்சத்தூளினுடைய வாசனை அப்படி நமக்கு தெரியாது. அது நல்லா அப்படியே நல்லா நுகர்ந்து பார்க்குறீங்க, தும்மற அளவுக்குங்கிற அளவுக்கு அந்தளவுக்கு கற்பனை பண்ணிங்கன்னா பரவாயில்லைங்க, ரொம்ப சந்தோஷங்க. ஸோ அந்த நல்லா நுகர்ந்து பார்க்குறீங்க. அப்போ இந்த 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 ஃபீல் இருக்குது தெரியுமா, அந்த அந்த சமயக்கட்டுக்குள்ளே இருக்கும்போது அந்த சமயக்கட்டு சூடாக இல்லாமல், என்ன தான் சமையல் நடந்துக்கிட்டு இருந்தாலும் சூடாக இல்லாமல் இருக்குது, நல்லா இருக்குது. அப்போ அந்த பாத்திரத்தில் அப்படி தட்டி பார்க்குறீங்க. அப்போ அந்த பாத்திரத்தை இங்கேருந்து கீழேருந்து எடுக்கிறீங்க. அப்போ அந்த பாத்திரம் உருள்றதுனுடைய அந்த சத்தம், அப்போது நம்மளுடைய இந்த மெய்வாய், கண்மூக்கு, செவி எல்லாத்துக்கும் அந்த இடத்துல ஒரு வேலை கொடுக்குறீங்க. நீங்கள் அந்த சமைச்சு வச்சு ஒரு சாப்பாடு இருக்குது, அந்த சாப்பாடை எடுத்து நீங்கள் சுவைச்சு பார்க்குறீங்க, அது நல்லா இருக்கா, இல்லை சமைக்கும்பொழுது சமைச்சிட்டு இருக்கீங்க அதை எடுத்து இப்படி சுவைச்சு பார்க்குறீங்க, நல்லா இருக்கா? ஒரே ஒரு சீன் தான், வீடு கட்டுறோம், வீடு இப்படி இருக்குங்கிறதெல்லாம் முடிவு பண்ணாலுமே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அதில் ஒரு சீனை எடுத்து அந்த ஒரு சீனுக்குள்ளே முழுக்க முழுக்க உங்களை வந்து அப்படியே ஆத்மார்த்தமாக அந்த இடத்துல நிறுத்தி நீங்கள் வாழ்கிறீங்க. இந்த இடத்துல இதுக்கு நீங்கள் எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டீங்கனாலும் சரி, அப்போது நமக்கு ஒரு ஒரு நிகழ்வு, வீடு கட்டுறோம் அப்படிங்கிற அந்த ஒரு எனர்ஜியை க்ரியேட் பண்ணுறோம், வீடெல்லாம் இப்படி இப்படி இருக்குங்கிற எனர்ஜியெல்லாம் க்ரியேட் பண்ணுறோம், கலர் இப்படி இருக்குது அது இருக்குது இது இருக்குது எல்லாத்தையும் க்ரியேட் பண்ணுறோம், ஃபைன், தட் இஸ் ஓகே, அதுவே வேலை செய்யும், இல்லைன்னு இல்லை. ஆனால் அந்த வீட்டில் யார் வாழ போகிறா? நீங்கள் தானே வாழணும். அப்போ அந்த வீட்டில் வீட்டை கட்டுவது போல கற்பனை, அந்த வீடு இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிறது கற்பனை செய்கிறது மட்டும் இல்லாமல், அந்த வீட்டில் இருந்து நீங்கள் வாழ வேண்டும். அந்த வாழ்வதற்குண்டானருக்கு ஏற்றாற் போலவே உங்களுடைய அந்த ஒரு செயல்பாடு அந்த இடத்துல இருக்கணும். உங்களுடைய எண்ணங்கள் முழுக்க முழுக்க அதில் ஃபோக்கஸ்டாக இருக்கணும். அப்போ அந்த சமையல் வேலையை முடிச்சுட்டு நீங்கள் அப்படியே வெளியே வர்றீங்க. வெளியே வந்து எங்கே போவீங்க, அந்த டைனிங் ஹால் போகிறீங்களா, இல்லை அதை வந்து எடுத்துகிட்டு அந்த ஹால் வரீங்களா? ஸோ அங்கே யாரெல்லாம் இருக்கா? ஸோ இந்த மாதிரி எல்லாமே அந்த இடத்துல போய் எங்கேயாவது சண்டை போட்டுக்கிட்டு இருக்காதிங்க. அது வந்து மகிழ்ச்சியான உணர்வுகள் மட்டும்தான் இந்த இடத்துல வேலை செய்யணும். மகிழ்ச்சியான உணர்வுகளோடு இது வந்து, அப்போ இந்த உணர்வுகள் வரும்பொழுது உங்களுடைய மனோநிலை எப்படி இருக்கணும், மகிழ்ச்சியாக இருக்கணும், தாயுள்ளம் கொண்டதாக இருக்கணும், அர்ப்பணிப்பு கொண்டதாக இருக்கணும், நன்றி உள்ள உணர்வு கொண்டதாக இருக்கணும். ஸோ எல்லாமே ஹையர் பாசிட்டிவ் எனர்ஜிஸ் மட்டும்தான், ஒரு பொட்டு கூட நெகட்டிவ் தாட்ஸ், நெகட்டிவ் எனர்ஜிஸ் உள்ளே வந்துடவே கூடாது. ஃபுல்லாக பாசிட்டிவாக நீங்கள் இதை வந்து க்ரியேட் பண்ணுறீங்க. அப்போ பண்ணும்பொழுது என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால், முழுக்க முழுக்க நீங்கள் அந்த இடத்துல வாழும்பொழுது, நீங்கள் கொஞ்சம் நேரம் இருந்து அப்படியே இருக்கிறீங்க, உங்களுடைய தியானம் முடித்து கண் விழிக்கும் பொழுதும் நீங்கள் பழைய வீட்டுக்குள்ளே தான் இருக்கீங்க. ஆனால் இந்த வீடு பழைய வீடு மாதிரி உங்களுக்கு தெரியாது, உங்களுடைய உணர்வுகள் அந்த பழைய உணர்வுகளாக இருக்காது.
இந்த வீடு என்ன இப்படி இருக்குது இப்படி இருந்தால் நல்லா இருக்குமே அந்த உணர்வே உங்களுக்கு இருக்காது. நீங்கள் முழுக்க முழுக்க உங்களுடைய புது வீட்டுக்குள்ளே புது கிச்சனுக்குள்ளே நீங்கள் எப்படி இருந்தீங்க, புது ஹால்குள்ளே புது பெட்ரூம்குள்ளே புது மொட்டை மாடியில் அதில் எப்படி இருந்தீங்க, அந்த உணர்வோடவே இருப்பீங்க. இது ஒரு நாள் முழுக்க நீடிக்கும். இதுதான் அங்கே பியூட்டியே, இது ஒரு நாள் முழுக்க நீடிக்கும். அப்போது இதை தொடர்ந்து நம்ம டாப் அப் பண்ணிகிட்டே இருக்கணும், அந்த எனர்ஜியை கூட்டிகிட்டே இருக்கணும். ஏன்னா எனர்ஜி அப்படிங்கிறது எப்படி இருந்தாலும் ஒரு கட்டத்தில் லாஸ் ஆகக்கூடியது தான், அந்த எனர்ஜியை லாஸ் ஆக விடக்கூடாது. இதுதான் அதில் இருக்க முக்கியமான ஒரு விஷயமே. அப்போ இது எப்பெல்லாம் பண்ணணும், எவ்வளோ நேரம் பண்ணணும் அப்படின்னு சொன்னால், எவ்வளோ நேரம் பண்ணணுங்கிறது கணக்கே கிடையாது, அது உங்களுடைய விருப்பத்தை பொறுத்தது. இப்போ இந்த கலடோஸ்கோப்பில் ஒரு 8 நிமிஷம், அப்புறம் இந்த மைண்ட் மூவிஸில் ஒரு 8 நிமிஷம்னு சொன்னேன். இதெல்லாம் வந்து எனக்கு தேவைப்படாமையே நான் வந்து அப்படியே என்னுடைய தியான நிலையில் என்னால் ஒரு நிலைக்கு போக முடியும்னா அப்போ எடுத்தோடனே இந்த வேலையை ஆரம்பிச்சிடலாம். அப்படி இல்லை எனக்கு கொஞ்சம் வேணும்னா அப்போ இதெல்லாம் ஒரு விளையாண்டுட்டு திருப்பி உங்களுடைய அந்த கனவு நிலைக்கு போகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். இவ்வளோதான். அப்போ அந்த கனவு நிலையில் எவ்வளோ நேரம் இருக்கணும், எவ்வளோ நேரம் வேணாலும் இருங்க, அது உங்களுடைய விருப்பத்தை பொறுத்து. இதுக்கு ஒரு ஒரு இதே கிடையாது, எவ்வளோ நேரம் வேணாலும் நீங்கள் உள்ளே இருக்கலாம். ஆனால் எப்போ பண்ணணும் அப்படின்னு கேட்டால், காலையில் கண் விழிக்கும் பொழுது இந்த எண்ணத்தோடவே தான் உங்களுடைய விடியற் காலை பொழுது அப்படிங்கிறத ஆரம்பிக்க வேண்டும். வேறு எந்த எண்ணத்தோடையும் நீங்கள் எந்திரிக்கக்கூடாது. முழுக்க முழுக்க உங்களுடைய எண்ணம் இது சார்ந்தே நீங்கள் எந்திரிக்கணும். அப்போ காலையில் நேரம் இதுக்காகனே நீங்கள் ஒரு ஒரு 20 நிமிஷம் அரை மணி நேரமாக நீங்கள் எவ்வளோ நேரமானாலும் சரி அதை ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக தான் நீங்கள் எந்திரிக்கணும். காலையில் எந்திரிச்சு பல்லு வளர்க்கணுங்களா, கைகள் கழுவுங்களா, குளிக்கணுங்களா, இதெல்லாம் வேண்டாம். படுக்கி விட்டு எந்திரிச்சு கால் கீழே தரையில் படுறதுக்கு முன்னாடி இதெல்லாம் எல்லாம் ரெடி பண்ணிட்டு தான் நீங்கள். ஒரு சிலர் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தால் மூஞ்சி மட்டும் கழுவிட்டு வந்து உட்காந்துக்குங்க, சரிங்களா. ராத்திரி தூங்குகிற நேரம், தூங்குவதற்கு முன்னதாகவும் இதே வாழ்க்கையை நீங்கள் வாழணும். தினசரியாக ஒரு நாளைக்கு 2 தடவை இந்த ஒரு நிகழ்வு அப்படிங்கிறத செஞ்சே ஆக வேண்டும். செய்யும்பொழுது இது வந்து வேகமாக துரிதமாக ரொம்ப குறுகிய காலத்தில் இந்த ஒரு பலன் அப்படிங்கிறத நம்மளால் அனுபவிக்க முடியும். ஸோ இட் இஸ் வெரி மஸ்ட், இந்த 2 நேரத்தில் கண்டிப்பாக நீங்கள் செஞ்சுதாகணும். என்னால் செய்ய முடியல என்ன பண்ணுறதுன்னு கேட்காதீங்க, நீங்கள் தான் ஏற்பாடு பண்ணிக்கிங்க ஏதோ ஒன்று. பட் இதுதான் இதாக ப்ரொசீஜராக கொடுக்கப்பட்ட ஒரு விஷயம். ஃபைன், இது என்ன நடக்குமா, நடக்கும். இந்த புக் வாங்கி படிங்க. நான் ஒரு சில இதெல்லாம் சொல்லலை, இவங்க வந்து யார் யாருக்கு என்னென்ன நிஜமாக நடந்திருக்குங்கிற அந்த விஷயத்தை எல்லாத்தையுமே அவர் சொல்லியிருக்கார். சரி, அதை கதையை நம்ம சொல்ல வேண்டாம் அப்படிங்கிறனால நான் விட்டுட்டேன், சரிங்களா. பட் இந்த நிஜமாக நடந்ததெல்லாம் இருக்குது. இப்போ இதில் என்ன பியூட்டி அப்படின்னு சொன்னால், இவருடைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு அதை சொல்லும் பொழுது, அவங்க ஆல்ரெடி நான் 4வது 5வது விஷயத்தில் இருக்கேன்னா, ஏன் முன்னாடியெல்லாம் அதெல்லாம் அப்போவே நடந்துருச்சுப்பா, நான் இப்போ ஒரு 4வது 5வது விஷயத்தில் இருக்கேன், நான் யோசிச்சு எல்லாத்தையுமே சாதிச்சிட்டேன், அதுவும் வெறும் 1 வாரம் 1 மாத காலத்துக்குள்ளேயே எனக்கு வேணுங்கிறது எல்லாத்தையுமே சாதிச்சிட்டேன். ஏன்னா அந்தளவுக்கு ஏக்கம், அந்தளவுக்கு தன்னுடைய தேவை அப்படிங்கிறது அந்தளவுக்கு அதிகமாக இருக்குது. இது பொருள் வசதிக்குன்னு தான் இல்லை, ஆன்மீக முன்னேற்றத்திற்கும் இதை தாராளமாக நீங்கள் பயன்படுத்தலாம். ஸோ அது உங்களுடைய விருப்பம். ஸோ இதுக்கு எல்லையே இல்லை. நீங்கள் இது உங்களுடைய கற்பனை வளம் எப்படியோ அதற்கு ஏற்றார் போல். நீங்கள் ஒரு மலமலமாய் உட்காந்து உங்களுக்கு நீ ஏதுவாக அப்படி உங்களை பாதுகாக்கிறக்கு ஒரு ஆளோட நீங்கள் போய் நல்லபடியாக அமைதியை தியானத்தில் உட்காரணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா, முடியும். ஸோ கற்பனை பண்ணுங்கள், அந்த எனர்ஜி அது கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். உங்களுக்கு அப்படி ஒரு சூழலை ஆட்களையும் ஏற்படுத்தி கொடுத்தே தீரும், முயற்சி பண்ணி பாருங்கள். ஸோ இந்த அளவுக்கு நீங்கள் பின்பாயிண்ட் பண்ணுறீங்க. அந்த குகை எப்படி இருக்கணும், குகைக்குள்ளே உட்காரும்பொழுது எப்படி இருக்கணும், ஸோ அந்த உட்காரும்போது எப்படி சில்லுன்னு இருக்குது, இது எல்லா அந்த கற்பனை வளமும் உங்களுக்கு வந்து கூடியிருக்கணும். இது நீங்கள் அப்படியே தினமும் காலையும் சாயங்காலம் அதை அப்படி டாப் அப் பண்ணிட்டே இருக்கும்பொழுது வெகு சீக்கிரமாக துரிதமாக இந்த ஒரு செயல் அப்படிங்கிறது நமக்கு நடந்து கிடைத்தே தீரும். ஸோ இதை முழு நம்பிக்கையோட பயிற்சி பண்ணி பாருங்கள். இதெல்லாம் நிறைய சார்ட்டு கிராஃபோட அவங்க அந்த இசிஜி இஜி எல்லாம் எடுத்து அந்த கிராஃபோட அதெல்லாம் என்னால் டிஸ்பிளே பண்ண முடியாது, காப்பிரைட்ஸ் இஷ்யூ. ஸோ அதனால் இதெல்லாம் ப்ரூவ்டு திங்ஸ் தான் இதெல்லாமே, சரிங்களா. சும்மா ரேண்டமாக ஏதோ கதை பேசிட்டு போகிற மாதிரி இல்லை, இதெல்லாமே ப்ரூவ்டு திங்ஸ் தான். ஸோ முழு நம்பிக்கையோட பயிற்சி பண்ணுங்கள், நல்லபடியான ஒரு ஒரு வாழ்க்கை வெற்றி அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும், ரைட். ஸோ இதுதான் இன்றைக்கு உண்டான விஷயம். பிடிச்சிருந்துருக்கும், இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ தொடர்ந்து பயிற்சி பண்ணுங்கள், இதனால் பயனடையுங்கள், ரைட். நாளைக்கு வேறு ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான செய்தியில் சந்திப்போம். அதுவரையும் தொடர்ந்து இருந்திருங்கள். நான் உங்கள் இடத்துல இருந்த பண்ணி நன்றி, வணக்கம். வெற்றி வேல்! வெற்றி வேல்! வெற்றி வேல்!